ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 7 நாள் ஒவ்வொரு சுவையில் உணவு சாப்பிடணும், அதில் கசப்பும் ரொம்ப முக்கியம். அந்த கசப்பான பாவக்காவை எப்படி நல்ல முறையில் செஞ்சு சாப்பிட்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பாவக்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுலேயே பூண்டே போட்டு நல்லா வறுத்துட்டு, அது நல்லா ஒரு 75% குக் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கணும். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 1 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து சமைக்கும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அந்த தக்காளியெல்லாம் கூட நல்லா மசிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய் பூண்டு, அதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதோட நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாவக்காய் வந்து அப்போ தான் நல்லா குக் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம காரம் உப்பு புளிப்பு இதெல்லாம் சேர்த்துறோமோ அதே மாதிரி கசப்பும் உடம்புக்கு தேவை, அதையும் சேர்த்திக்கணும். இதில் 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அதுலேயே தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி இது ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்துருக்கேன். அந்தளவுக்கு தேவையான புளியும் சேர்த்து அந்த தண்ணியில் தான் இது வேகணும். இந்த மசாலா பொடிங்கெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு பச்சை தண்ணியாக ஊற்றாமல் கொஞ்சம் சுடு தண்ணியில் புளியை கரைச்சி அந்த தண்ணியிலையே இந்த பாவக்காவை நம்ம வேக வைக்கணும். அப்படி வேகும்போது பார்த்திங்கன்னா பாவக்காயோட கசப்பு தன்மை எல்லாம் நமக்கு மாறிடும். அதே மாதிரி இந்த பாவக்காய் குழம்பில் கொஞ்சம் மல்லித்தூள் நம்ம ஜாஸ்தி சேர்த்தும்போது அந்த பாவக்காயோட கசப்பு தன்மை அது குறைச்சிரும். அப்போ நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ கசப்பு நமக்கு தெரியாது. குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி புளியும் அதுக்கு தகுந்த அளவு எடுத்து கரைச்சிக்கோங்க. நிறையா புளியும் ஊற்றக்கூடாது. பத்தாத புளியாக இருந்தாலும் சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது. இதுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மீடியம்லேயே தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாவக்காவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காவை வந்து நல்லா அரைச்சி சேர்த்திருக்கேன். தண்ணியெல்லாம் விட வேண்டாம். இந்த தேங்காய் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்து இது நல்லா கலந்து இது 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நமக்கு சூப்பரான பாவக்காய் கறி வந்து ரெடி ஆயிரும். இது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கசப்பு சுத்தமாக தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பாவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பாடோடு சாப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வீக்லி ஒன்ஸ் நம்ம டெஃபினட்டாக இந்த மாதிரி இல்லைனாலும் வேறு எந்த மாதிரினாலும் நம்ம பாவக்காய் கசப்புத்தன்மையை உடம்புல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் நாங்கள் குழந்தைங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்டோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. உப்பு காரம் புளி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இதோட கசப்பு வந்து அந்தளவுக்கு டாமினேட் ஆகலை, ஆனால் நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.